ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சூரஜ். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், இல்லை வேறு ஏதாவது மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கோம். என்னென்னா, இப்போது பைக்கில் வந்து ஸ்பீடோ மீட்டர் அண்ட் ஆர்பிஎம் மீட்டர் ரெண்டு இருக்கும். ஆர்பிஎம் மீட்டர் டேக்கோ மீட்டர்னு சொல்லுவோம். டேக்கோ மீட்டர்னு எடுத்துனா நீங்கள் எலக்ட்ரிக்கல் லேப்லலாம் லைக் நடுவில் ரோட்டர் நடுவில் வச்சு ஸ்பீடு பார்த்து ஆர்பிஎம்ல காமிக்கும், அது அது பேர் தான் டேக்கோ மீட்டர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் பேசிக்காக என்ன டிஃப்ரென்ஸ், அண்ட் ஒரு கியரில் இருக்கும்போதே வந்து ஆர்பிஎம் மீட்டரில் மேக்ஸிமம் நம்பர் வரைக்கும் போகும், அதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸு, அண்ட் பேசிக்காக இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு கியர் இல்லை அஞ்சு கியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு கியர்லேயும் வந்து இந்த ஆர்பிஎம் மீட்டருக்கு வந்து மேக்ஸிமம் ஆர்பிஎம் வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கு அர்த்தம் வந்து ஸ்பீடு மேக்ஸிமமாக இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. எல்லா கியருக்கும் தனித்தனியாக ஆர்பிஎம் வந்து ஃபுல் ஆர்பிஎம் போயிட்டு வரும். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎம்னுங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. இந்த இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல, இன்ஜின்குள்ளே கிராங்க் ஷாஃப்ட் இருக்கும். லைக் இன்ஜின் பவர் ஆக ஆக பிஸ்டன் மேலே மூவ் ஆகும் போக அந்த கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும். அந்த கிராங்க் ஷாஃப்டோட ரொட்டேஷன்ஸ் பர் மினிட் அதான் ஆர்பிஎம்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஆர்பிஎம் சொல்லுவாங்க. அண்ட் அது ஒரு ஒரு கியருக்கும் வந்து எப்போ மேக்ஸிமம் ரீச் ஆகுதோ அடுத்த கியர் ஷிஃப்ட் ஆக வேண்டிய டைம் வந்துச்சுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபஸ்ட் கியரில் போயிட்டுருக்கீங்க, அப்போ வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு அதில் அட்டைன் பண்ணிங்கன்னா அந்த ஆர்பிஎம் ஃபுல் காமிக்குதுன்னா, ஸோ தட் நீங்கள் அந்த ஸ்பீடில் தான் கண்டினியூ பண்ணிட்டுருப்பீங்க. நீங்கள் அதிலே கண்டினியூ பண்ணிட்டுருந்தீங்கன்னா அந்த இன்ஜினை நிறையவே டேமேஜ் பண்ணும். அப்போ தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான டைம் ஆயிடுச்சுங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம். இப்போது நீங்கள் அதிகமாக த்ராட்டில் கொடுக்க கொடுக்க இன்ஜின் வந்து எப்போவுமே இன்ஜினுக்கு நீங்கள் ஒரே ஸ்பீடில் தான் ஆக்சிலரேட் பண்ணுறீங்க. நீங்கள் அதிகமாக த்ராட்டில் கொடுக்கறது ஒரே ஸ்பீடு தான், இன்ஜின் ஒரே ஸ்பீடில் தான் சுற்றுது அந்த ஆர்பிஎம்க்கு. ஆனால் இன்ஜினுக்கும் நம்ம வெஹிக்கிள் வீலுக்கும் நடுவில் ஒரு மெக்கானிசம் இருக்குது. அந்த மெக்கானிசம் தான் வேறு எதுவும் இல்லைங்க, கியர்னு பேர். ஸோ இந்த கியர் மூலமாக தான் அந்த ஆர்பிஎம்மை வந்து அதிகமாக்குறதோ இல்லை கம்மியாக்குறதோ இல்லை சேமாக மெயின்டைன் பண்ணுறதோ ஸ்பீடாக அப்படிங்கிறது முடிவாகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் கியரில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஸ்பீடோட நிறைய ஸ்பீடு வந்து கம்மியாகி தான் நம்ம வீலுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கியரில் வந்து ரெண்டு கியர் இருக்குது, அது டயக்ராம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் கியரில் வந்து அதனால தான் அந்த ஸ்பீடு வந்து நம்ம கொடுக்குற ஸ்பீடு என்ன தான் அதிகமாக கொடுத்தாலும் டோட்டல் ஸ்பீடு வெஹிக்கிளுக்கு வராதனால அந்த ரிமைனிங் தான் வந்து டார்க்காக கன்வெர்ட் ஆகுது. அதனால தான் ஃபஸ்ட் கியரில் வந்து டார்க் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க வண்டிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு ஏற்றத்தில் ஏற்றும்போது இல்லை ஸ்லோப்பில் ஏற்றும்போது ஏன் ஃபஸ்ட் கியரில் போட்டு ஏற்றுறோம்னா அதுதான் ரீசன். ஏன்னா டார்க் அதிகம், ஸ்பீடு டார்க் வந்து எப்போவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். ஸோ ஸ்பீடு ஏற ஏற டார்க் கம்மியாகும், டார்க் ஏற ஏற ஸ்பீடு கம்மியாகும். அதனால தான் ஃபஸ்ட் கியரில் டார்க் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டயக்ராம் பார்ப்போம் நெக்ஸ்ட். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நியூட்ரலில் இருக்கும்போது கியர் எதுவுமே என்கேஜே ஆகலை, அப்படி ப்ளேனாக தான் இருக்குது. ஃபஸ்ட் கியரில் வந்து இருக்கிறதுலே பெரிய கியர், அதாவது சின்ன கியர்லேருந்து பெரிய கியருக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகுது, ஸோ தட் வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்கிறதுக்காக. அண்ட் ஃபோர்த் கியரில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய கியர்லேருந்து சின்ன கியருக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகும், ஏன்னா ஸ்பீடு ஜாஸ்தி ஆகிறதுக்காக. அவ்வளோ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்குள்ளலாம் நம்ம போக தேவையில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த டயக்ராம் காமிச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா வண்டியோட நல்ல ஒரு லொக்கேஷன் பண்ணிட்டோம், ஜஸ்ட் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நியூட்ரலில் போட்டு ஆர்பிஎம் மேக்ஸிமம் போகிற வரைக்கும் பண்ணி காமிக்கிறேன், ஆக்சிலேட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் ஏறிட்டே போகும், பட் நியூட்ரலில் இருக்கிறனால வண்டி எப்படி ஸ்டில்லாக தான் இருக்க போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்ரு. இங்கே வர வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் 2000 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2 RPM 2000 ஆர்பிஎம், 4 ஆர்பிஎம் வைப்போம் அர்த்தம். ஸோ இப்போ வந்து வண்டியை ஆன் பண்ணி ரைஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம நியூட்ரலில் இருந்தாலும் வந்து வண்டி வந்து ஆர்பிஎம் அதிகமாக இருந்தால் ஆனால் ஸ்பீடு வந்து அதிகமாகாமல் அப்படியே நிதர் ஸ்டேஷனரியாக தான் இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, கியர் இன்வால்வ் ஆகவே இல்லை நியூட்ரலில் இருக்கும்போது, அதுதான் ரீசன். ஸோ எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சிம்பிள் டாபிக் தான், அட் த சேம் டைம் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாமல் இருப்போம் அண்ட் கவனிக்காமல் இருப்போம் அண்ட் பல பேர் தெரியாமல் இருந்திருப்போம், அது நம்ம தப்பில்லை, பட் தெரியாமல் இருந்திருப்போம் இவ்வளோனால் நம்ம என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இந்த மாதிரி வீடியோ பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் அது இல்லாமல் வேறு டாபிக் வேறு ரிலேட்டட் டாபிக்ஸ் எதாவது லைக் ஹியூமரில் எது வேறு ஏதாவது கேட்டகரியில் பேசணும்னா கமெண்ட்டில் போடுங்க. என் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அண்டில் தென், இட்ஸ் ஆல் சைனிங் ஆஃப் இயர்ஸ். இயர்ஸ் லவ் யூ ஆல். பை.